லடாக் எல்லை கல்வான் பள்ளத்தாக்கில் நாட்டின் இறையாண்மையையும் எல்லையையும் பாதுகாக்க கர்னல் சந்தோஷ் பாபு மற்றும் 19 ராணுவ வீரர்கள் செய்த உயிர் தியாகம் மகத்தானது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்தும் எல்லையில் சீன ஊடுருவல் குறித்தும் மாநிலங்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று அறிக்கை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜூன் 15 தேதி கல்வான் பள்ளத்தாக்கில் கர்னல் சந்தோஷ் பாபு மற்றும் 19 ராணுவ வீரர்கள் பிராந்திய ஒருமைப்பாட்டை காக்கும் முயற்சியில் துணிச்சலான உயர்ந்த தியாகத்தை செய்துள்ளதாக தெரிவித்தார். நமது படை வீரர்களின் மன உறுதியை மேலும் அதிகரிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி லடாக் பகுதிக்கு நேரில் சென்று ராணுவ வீரர்களை ஊக்குவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய எல்லைப்பகுதியில் பல இடங்களை சீனா ஆக்கிரமிப்பு செய்துள்ளது என்றும் லடாக் பிராந்தியத்தில் மட்டும் சீனா சுமார் 38,000 சதுர கிலோமீட்டர் இடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சீனா பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தான் அரசு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள சுமார் 5,180 சதுர கிலோமீட்டர் இந்திய பகுதியை சட்டவிரோதமாக சீனாவுக்கு வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேச எல்லையின் கிழக்கு பகுதியில் 90,000 சதுர கிலோமீட்டர் இந்திய பகுதியை சீனா சொந்தம் கொண்டாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் அமைதி நிலவ வேண்டும் என்றே இந்தியா விரும்புவதாகவும் எல்லையை வரைமுறை செய்வது குறித்து இரு நாடுகளும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் விவரிக்க முடியாத சில உணர்வுபூர்வமான செயல்பாட்டு சிக்கல்கள் இருப்பதாகவும் இதனை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.